ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 ஆம்பிளிஃபயர் டிஜிட்டல் கேபினட்டில் அசம்பிள் பண்ணியிருக்கோம். இது எஸ்டிகே ஐசி 3 ஐசி யூஸ் பண்ண ஆம்பிளிஃபயரு. அங்கே உள்ள இன்டீரியர் என்னென்னு இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் ப்ரெஸ் இன்டீரியரு. இவ்வளோதான், ஒரே போர்டில் வேலையை முடிச்சாச்சு. எஸ்டிகேஐசி 3 ஐசி போட்டிருக்கு, ஒரு சேனலுக்கு 50 வாட்ஸுங்கிற கணக்கில் போட்டிருக்கு. சப்புக்கு மட்டும் ONAC யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோலாஜிக் ஹைட்டுக்கு ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா சூப்பராக இருக்கும். பேஸு ட்ரிபிள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சப்பும் கெயின் அதிகமாக நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை செக்ஷனு. இது டாட் பிசிபியில் நம்மளே அஸ்மால் பண்ணி போட்டிருக்கோம். இதில் யூஸ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா கெல்ட்ரான் கெப்பாசிட்டர் தான். 5 வோல்ட்டுக்கு ஒரு ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கு. அது போக ஃபேனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக் கன்வெர்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் 12 வோல்ட்டுக்கு. இதில் யூஸ் பண்ணிக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 26 0 26 5 ஆம்பியர் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மரு. அடுத்த டாப்பிங் பார்த்திங்கன்னா 15 0 15 2 ஆம்பியரு. அதை நம்ம பிரிட்ஜு பண்ணி ப்ரோலாஜிக் போர்டுக்கு டைரெக்டாக கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்டீரியர் முடிஞ்சது. முன்னாடி யூஎஸ்பி போர்டு பார்த்திங்கன்னா ஐப்ளே யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சுவிட்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் ஆன் ஆஃபுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது பாட்டம் எல்இடி லைட்டுக்கும் இண்டிகேஷன் எல்இடி லைட்டுக்கும் ஆன் ஆஃபு சுவிட்சாக கொடுத்துருக்கேன். இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் லைட் எரிக்கும், அமுத்தி விட்டோம்னா ஆஃப் ஆகிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியான ஆம்ப் வேணுன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ சாங் ஒன்று ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். நம்ம கொஞ்சம் சைட் டைப் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் தங்கி தங்கி தான் பேசுவேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபு பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.